வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கேஒய்சி. நம்ம சேனலில் டெய்லியும் வர புது புது வேலையை பற்றி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் தனியார் துறையில் இருந்தும் அரசாங்கத்துறையிலிருந்தும் தினமும் புது புது நல்ல வேலைங்க வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான வேலை எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, QMAX சிஸ்டம் அப்படின்னு ஒரு ப்ரைவேட் கம்பெனியிலேருந்து ஜாப் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ QMAX சிஸ்டத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கேன், படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க டீட்டெயிலாக என்னென்னு பார்க்கலாம். ஸோ கம்பெனியோட ஜாப் போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு எலக்ட்ரானிக் டெக்னீஷியன்ஸுக்கு காலி பணியிடங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான மொத்த காலி பணியிடங்களை பொறுத்தளவுக்கு 4 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி தான், அதே போல் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான் இருக்குது நீங்கள். இதற்கான கீ ஸ்கில்லை பொறுத்தளவுக்கு PCB உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான ஒர்க் லொக்கேஷன், நீங்கள் ஒரு வேளை இந்த ஜாப் போக நினச்சிங்கன்னா இதற்கான ஒர்க் லொக்கேஷன் வந்து பூந்தமல்லி சென்னை, இங்கே தான் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான அதர் ஸ்கில்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபால்ட் ஃபைண்டிங், ஐடி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் டெஸ்டிங் அந்த மாதிரி சில அதர் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க, இதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேலை இருக்கும் அப்படின்னா, PCB டெஸ்டிங், PCB அசம்பிளி, PCB சால்டரிங், ஃபுல் அண்ட் ஃபுல் PCB பற்றி தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான ஸ்கில்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பற்றி பேசிக் நாலேஜ் இருக்கணும், அதே போல் எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் பற்றியும் பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸில் அடிப்படையாக புரிஞ்சுக்கிற திறமை இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டிப்ளமோவில் ECE, EEE அல்லது ITயில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இதில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரியை பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு 1.5லிருந்து 2.5, அதாவது 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எங்கே போய் அட்டன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 31 மார்ச் காலை 10:00 to 11:00 கீழே இருக்கிற அட்ரஸுக்கு போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ காண்டாக்ட் பண்ணுற பொறுத்தளவுக்கு ரின்சா அப்படின்னு ஒரு காண்டாக்ட் பர்சன் நேம் கொடுத்துருக்காங்க. அவனோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு 2 டைப்பாக நடக்கும், ரிட்டன் டெஸ்ட்டு, டெக்னிக்கல் இன்டர்வியூ அண்டு HR இன்டர்வியூ, மொத்தம் 3 நடக்குது. ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் பேசிக்ஸும், ஸோ பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அது சம்மந்தமாக கேள்விகள் இருக்கும். இதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ நடக்கும், அதுலேயும் பாஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அடுத்தது HR இன்டர்வியூ தான் இருக்கும். ஸோ இந்த வேலைக்கான இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவையானவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணி விடுங்க. இல்லை வேலை தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ணி ஒரு அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.